ஓம் சாந்தி. இன்றைய சிவானி சிஸ்டர் வகுப்பில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, கர்ப்பிணியாக இருக்கும் பெண்களின் மனநிலை எப்படி வயிற்றில் வளரும் குழந்தையை பாதிக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். சின்ன குழந்தைங்களை எதிர்க்க வச்சுக்கிட்டு யாரையாவது திட்டினாலோ கடிந்து கொண்டாலோ அவங்க எதிர்க்க சண்டை போடுறது கத்துறது மாதிரி காரியங்களை பண்ணும்போது அந்த குழந்தைகள் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இது ஏன்? ஒரு வயசு கூட நிரம்பாத குழந்தைக்கு என்ன புரியுது? சின்ன குழந்தைங்களுக்கு கூட எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுமா என்ன? எனர்ஜியோட டிரான்ஸ்ஃபர் ஒரு ஆத்மாவுக்கும் இன்னொரு ஆத்மாவுக்கும் இடையே ஏற்படுது. அதனால் குழந்தையோட வயசு என்பது ஒரு ஃபேக்டர் கிடையாது. அது சின்ன குழந்தையா அல்லது பெரியவனாங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆத்மாவுக்கு ஆத்மா மீது பிரபாவம் ஏற்படுது. ஆனால் குழந்தை எவ்வளவு சின்னதாக இருக்கோ அவ்வளவு அதிகமாக அதன் மீது பிரபாவம் ஏற்படும். நாம் வளர்ந்துக்கிட்டே போகிறோம் இல்லையா, அப்போது நமக்குன்னு சொந்தமான எண்ணங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிடுது. அப்போ நாம் மற்றவங்க எனர்ஜியை சில சமயம் எடுத்துக்கிறோம், இல்லை நிராகரிக்கிறோம். நமக்குன்னு நம்முடைய எனர்ஜி ஃபீல்டு உருவாகிடுது. ஆனால் குழந்தை எவ்வளவு சின்னதாக இருக்கோ அந்த ஆத்மாவுக்கு தன்னுடைய உடல் மீதும் தன்னுடைய குடும்பத்தின் மீதும் அந்த அளவு பற்றி ஏற்பட்டிருக்காது. அதாவது அந்த குழந்தை ஆத்மா ஆத்ம உணர்வில் இருக்குது. ஆத்மா இப்போது விலகிய ஸ்திதியில் டீட்டாச்சாக இருக்குது. எத்தனை விலகிய ஸ்திதியில் டீட்டாச்சாக நாம் இருப்போமோ அத்தனை அதிர்வலைகளை வைப்ரேஷனை கேட்ச் பண்ண முடிகிற பவர் அதிகமாக இருக்கும். குழந்தை இத்தனை சின்னதாக இருக்குது, இன்னும் பிரெயின் கூட டெவலப் ஆகலை, எங்கே அதுக்கு இதெல்லாம் புரிய போகுதுன்னு நினைக்கக்கூடாது. இது புரிஞ்சிக்கிற விஷயம் கிடையாது, ஃபீல் பண்ணுறது. நாம் மெடிடேஷன் பயிற்சி பண்ணிகிட்ருக்கும்போது விலகிறோம், உடல் உணர்விலிருந்து விலகி ஆத்ம உணர்வுக்கு போகிறோம். தியான பயிற்சி செய்யும் பொழுது நாம் நிறைய விஷயங்களில் சிக்கி குழப்பிக்கிறது இல்லை. மனசில் சேர்ந்து இருக்கிறவை ஏற்படுத்துகிற சப்தங்கள் குறைய ஆரம்பிக்குது. எவ்வளவு ஆத்ம உணர்வு உடையவர்களாக ஆகிறோமோ நமக்கு எதிரில் இருக்கிறவங்களோட வைப்ரேஷனை நம்மளால் சீக்கிரமாக கேட்ச் பண்ண முடியும். நாம் சாது சந்நியாசிகள் மகாத்மாக்கள் கிட்ட போகும்போது மனசில் உள்ள விஷயங்களை நாம் வாய் திறந்து சொல்கிறதுக்கு முன்னாலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிடுது. நாம் போய் அவங்க முன்னாடி உட்கார்றோம், அவ்வளோதான். அவங்க நம்ம மனசில் உள்ள கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இது எப்படி நடக்குது? ஏன்னா அவங்க மனசு சைலண்ட்டாக இருக்குது. பல வருஷங்கள் தவம் தியானத்தினால் அவங்க மனம் சைலண்ட்டாக இருக்குது. நமக்கு தோணுது, அவங்களால எப்படி நம்ம மனசில் இருக்கிறத சொல்ல முடியுது, இது மேஜிக்னு. அந்த மகாத்மா நம்ம மனசை படிச்சிட்டாரு அப்படின்னு நினைக்கிறோம். இதை யார் வேணாலும் செய்ய முடியும். யாருடைய மனம் சைலண்ட் ஆகிட்டே போகுதோ அவங்க முன்னாடி ஒரு ஆத்மா வரும்பொழுது அவங்களோட வைப்ரேஷனை கேட்ச் பண்ண முடியும். ஒன்று வைப்ரேஷனை மட்டும் ஃபீல் பண்ணுறது, இன்னொன்று அந்த எண்ணங்களை கூட சரியாக கேட்ச் பண்ணவும் முடியுது. ஏன்னா இத்தனை காலங்கள் செய்த தியானத்தின் பலன். இவர் மனசில் என்ன எண்ணங்கள் ஓடிட்டுருக்கு? உடனே என்ன பண்ணுறார் அந்த சாது சந்நியாசி? அந்த மகான் ஆத்மா முன்னாடி போய் உட்காரவங்களோட மனசில் என்ன எண்ணங்கள் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறத கேட்ச் பண்ணி அதற்கு பதிலும் சொல்ல ஆரம்பிச்சிடுறார். இல்லை அதுக்கேற்றா போல் ஒரு ஆசீர்வாதம் தர ஆரம்பிச்சிடுறார். இப்போ குழந்தைங்களை பற்றி பார்க்கலாம். குழந்தைகள் கூட மகாத்மாக்கள் போல அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா சேம் லெவல் ஆஃப் பியூரிட்டி, அதே போல் கலங்கமற்ற மனம், வெகுளித்தன்மை, இன்னோசன்ஸ், அதே லெவல் ஆஃப் ஆத்ம உணர்வு. ஒரு சின்ன குழந்தை இப்போது அட்டாச்சாக இல்லை. இப்போது அதனுடைய மனசில் எண்ணங்கள் தேங்கி இருக்கலை, உள்ள இறைச்சல் இல்லை, தன்னுடைய எண்ணங்கள்னு அதிகமாக இல்லை. குழந்தைக்குள்ள என்ன எண்ணம் ஓடும்? பசிக்குது, தாகம் எடுக்குது, இதெல்லாம் தானே அதனுடைய எண்ணங்கள். அது நிறைய யோசிக்கிறது இல்லை, அதற்கு ஈகோ இல்லை, ஃபீலிங்ஸ் நிறைய இல்லை இப்போது. அதனால் அதனுடைய கேட்சிங் பவர் ரொம்ப ஹையாக இருக்குது. இந்த கேட்சிங் பவர் எப்போ ஆரம்பிக்குது? ஆத்மா எப்போ தாயோட கர்ப்பத்தில் பிரவேசமாகுதோ அப்போது அதனுடைய கேட்சிங் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ கம்ப்ளீட்டாக டீட்டாச்சாக இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் கேட்ச் பண்ணிடும். நாம் நம்ம குழந்தைகள் மீது நிறைய கவனம் வைக்கிறோம்னு சொல்கிறோம். நாம் எப்போதிலிருந்து கவனம் வைக்க ஆரம்பிக்கணும்? ஆத்மா எப்போ கர்ப்பத்தில் பிரவேசமாகுதோ அப்பத்திலிருந்தே. இன்னும் சொல்லப்போனால் அதற்கு முன்னாடி.
எந்த ஆத்மா உங்கள் வீட்டுக்கு குழந்தையாக வரப்போகுதோ அதை அன்பான வைப்ரேஷனோடு வரவேற்கணும். ஆன்மீகப்படி நமக்கு இப்போ புரியுது நம்ம வீட்டுக்கு எந்த ஆத்மா வரப்போகுதுன்னு. நம்ம வீட்டுக்கு வரப்போகிற ஒரு குழந்தை ஆத்மா. அந்த ஆத்மா கூட நமக்கு ஏற்கனவே ஒரு கர்ம கணக்கு இருக்குது. அவரை நாம் ஏற்கனவே சந்திச்சிருக்கோம். யார் கூட நமக்கு கர்ம கணக்கு இருக்கோ அந்த ஆத்மா தான் நம்ம வீட்டுக்கு வர முடியும். நாம் முதல்ல இருந்தே அந்த ஆத்மாவுக்கு எப்படிப்பட்ட வைப்ரேஷன் அனுப்பணும்? வெல்கம் எனர்ஜி. ஆனால் இன்றைக்கி அப்பப்போ என்ன நடக்குதுன்னா, பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் க்ரியேட் பண்ணுறாங்க, ஆன்சைட்டி க்ரியேட் பண்ணுறாங்க. நம்மால் இந்த குழந்தையை நல்லபடி வளர்க்க முடியுமா, நம்மக்கிட்ட வசதிகள் இருக்குதா, ஒரு நல்ல வாழ்க்கையை அந்த குழந்தைக்கு அமைச்சு தர முடியுமா, இதுக்கெல்லாம் அவசியமும் இருக்கே. இது எப்படி இருக்குன்னா, சாப்பிட ஒருத்தர் வீட்டுக்கு அடைச்சிட்டு நம்மக்கிட்ட சாப்பாடு இருக்குமா, அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மால் சாப்பாடு போட முடியுமா, இப்படி யோசித்தா எப்படி இருக்கும்? அவங்கள அழைக்கவும் செய்கிறோம், கூடவே எனர்ஜி என்ன உருவாக்குறோம்? நீங்கள் வரீங்க, ஆனால் எங்ககிட்ட உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எல்லாமும் இருக்கான்னு தெரியலையே. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு கெஸ்டாக வரீங்க, நான் இந்த மாதிரி எல்லாம் எனர்ஜி உருவாக்குறேன். இந்த பற்றாக்குறைங்கிற எனர்ஜி உங்களுக்கு என்ன மெசேஜ் தரும்? உங்களுக்கு நாம் இங்கே வெல்கம் செய்யப்படலை அப்படிங்கிற எனர்ஜி கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா எங்ககிட்ட இருந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோட எனர்ஜி போகுது. நமக்கு கவனம் இருக்கணும். நாம் நம்ம குடும்பத்தில் ஒரு ஆத்மாவை வரவேற்கின்றோம். அப்போ ஒவ்வொரு எண்ணமும் எப்படி இருக்கணும்? அந்த ஆத்மாவை பற்றி நாம் ஏற்படுத்தும் ஒவ்வொரு எண்ணத்தின் மீதும் கவனம் வைக்கணும். ஒவ்வொரு எண்ணமும் தூய்மையாக, சக்திசாலியாக, பாசிட்டிவாக இருக்கணும். ஒரு எண்ணம் கூட பதட்டம், டென்ஷனாக இருக்கக்கூடாது. இல்லைனா வரப்போகிற ஆத்மாவை வருவதிலிருந்து நிறுத்துறீங்க. நீங்கள் அவர் வரணும்னு விரும்புகிறீங்க, ஆனால் கூடவே இதையும் சொல்கிறீங்க, உங்களுக்காக நான் தயாராக இல்லை. வரப்போகிறவருக்கு நாம் வேறு விதமாக மெசேஜ் கொடுக்கக்கூடாது. அப்போ அந்த ஆத்மாவுக்கு தோணும், நாம் இப்போ இவங்க வீட்டுக்கு போகணுமா வேண்டாமா. இதனால தான் ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய உணவுக்கான ஒவ்வொரு தானியத்தையும் தன்னுடனேயே எடுத்துகிட்டு வருதுன்னு சொல்வாங்க. தன்னுடைய பாகியத்தை எடுத்துகிட்டு வருது. அதற்கு கிடைக்கிற ஒவ்வொன்றின் மீதும் அதனுடைய பெயர் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கு, அதனால் நீ கவலைப்படாத, இப்படிலாம் பெரியவங்க சொல்லி கேட்டிருக்கோம். இது ரொம்பவே உண்மை. ஏன் இப்போ நமக்கு புரிய வருது, குழந்தை வீட்டுக்கு வருதுன்னா யார் வீட்டுக்கு வர்றது? ஆத்மா. ஆத்மா எங்கேருந்து வருது? ஒரு சரீரத்தை விட்டுட்டு வருது, புது சரீரத்தை எடுக்குது. எந்த சரீரத்தை விடுதோ, எந்த குடும்பத்தை விடுதோ, அங்கே தன்னுடைய கர்மங்களை, சமஸ்காரங்களை ஏற்கனவே உருவாக்கியாச்சு. தன்னுடைய கர்ம கணக்கை உருவாக்கி முடிச்சாச்சு. அதை எடுத்துக்கிட்டு இங்கே வரப்போகிறாங்க. நாம் எல்லாரும் இதில் கவனம் வைக்கணும். இங்கே என்னவெல்லாம் பண்ணுறோமோ, ஒவ்வொரு எண்ணத்தையும் உருவாக்குறோமோ, ஒவ்வொரு ஆத்மாவுக்கு இடையேயும் ஒவ்வொரு கர்ம கணக்கை உருவாக்குறோமோ, நம்முடைய கர்ம கணக்கு, நம்முடைய சமஸ்காரம் நம்முடனே வரப்போகிறவை. எப்படி வருட கடைசியில் ஒரு வருடத்தின் க்ளோசிங் பேலன்ஸ் அடுத்த நாளுக்கான ஓப்பனிங் பேலன்ஸ் ஆகுது இல்லையா, அதே போல் ஒரு குழந்தை க்ளீன் ஸ்லேட் கிடையாது. ஒரு க்ளீன் ஆத்மா வரப்போகிறதில்லை, நிறைய ரெக்கார்டிங்கோடு தான் ஆத்மா வருது. எது பழைய காஸ்டியூமின் க்ளோசிங் பேலன்ஸாக இருக்கோ அதே தான் அடுத்த காஸ்டியூமின் ஓப்பனிங் பேலன்ஸாக இருக்குது. இதை ஒவ்வொரு ஆத்மாவும் ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய சமயம் நாம் அப்படிப்பட்ட கர்மங்கள் செய்கிறோம், பின்னாடி என்ன வருதோ அது அப்புறமா பார்த்துக்கலாம். எந்த ஒரு கர்மமும் ஒரு பதிவை ஏற்படுத்தாமல் இருக்க முடியாது. இதை ஒவ்வொரு ஆத்மாவும் கவனம் வைக்கணும். யாராவது சரீரத்தை விட்டுட்டா நாம் ஃபியூனரலுக்கு போகிறோம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, வெறும் கையோடு வந்தோம், வெறும் கையோடு திரும்பி போகணும், என்ன எடுத்துகிட்டு போக போகிறோம், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. இத்தனை சம்பாத்தியம், இத்தனை பெயர் புகழ், எல்லாத்தையும் விட்டுட்டு போக வேண்டியிருக்கு. ஆனால் இது உண்மை கிடையாது. வெறும் கையோடு வருவதும் இல்லை, வெறும் கையோடு போவதும் இல்லை. ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய கர்ம கணக்கையும் சமஸ்காரத்தையும் கூடவே எடுத்துகிட்டு வராங்க. அப்புறம் இந்த வாழ்க்கையில் இதை அச்சீவ் பண்ணுறது, அதை அச்சீவ் பண்ணுறது, குடும்பம் கிடைக்கிறது, உறவுகள் கிடைக்கிறது, நாம் எதெல்லாம் இங்கே அச்சீவ் பண்ணோமோ
அதெல்லாம் இங்கேயே தங்கிடும். அதே போல் இங்கே என்ன கர்மங்கள் செய்கிறோமோ, என்ன கர்ம கணக்கு உருவாக்குறோமோ, அது என்னுடனேயே வரப்போகின்றது. இப்போ குடும்பத்துக்குள்ளே வரப்போகிற ஆத்மாவை பாருங்க. இந்த பெற்றோர்கள், குடும்ப உறுப்பினர்கள் இந்த ஆத்மாவை வரவேற்கின்றனர். இவங்களுக்கு இது ஞாபகம் இருக்கணும். நம்ம வீட்டுக்கு வர்ற ஆத்மா பல விஷயங்களை விட்டுட்டு வருது. தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய சரீரத்தை, என்னவெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் சாதிச்சாங்களோ, அடைஞ்சாங்களோ, அதையெல்லாம் விட்டுட்டு வராங்க. மரணம்ங்கிறது அந்த ஆத்மாவுக்கு வலி தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கலாம். சரீரத்தை விடும்போது பலதையும் விட வேண்டியிருக்கு. சரீரத்தை விடுற ஆத்மா கொஞ்சம் வலியில் இருக்கும். சிலருக்கு அதிக வலி இருக்கும், சிலருக்கு குறைவாக. சிலர் தங்களுடைய முழு ஆயுளையும் நல்ல விதமாக வாழ்ந்து எந்த கஷ்டமும் அனுபவிக்காமல் சரீரத்தை விட்டிருக்கலாம். அந்த ஆத்மாவுக்கு சரீரத்தை விடும்பொழுது எந்த வலியும் துக்கமும் இருந்திருக்காது. இருந்தாலும் குடும்பத்தை விட வேண்டியிருக்கு இல்லையா, பல விஷயங்களை விட வேண்டியிருக்கு, அதனால் கொஞ்சமாக வலி. ஆனால் சில ஆத்மாக்கள் சின்ன வயசில் சரீரத்தை விடுறாங்கன்னா, விபத்தில் சரீரம் விடுறாங்க, இல்லை அவங்களுக்கு நிறைய காரியங்கள் செய்யறதுக்கு இருக்குது, அந்த நிலையில் சரீரத்தை விடுறாங்க, அந்த ஆத்மா அதிக வலியில் இருக்கும். ஸோ நாம் எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும், பெற்றோர்கள் எப்போதுமே நினைவில் வைக்கணும். குழந்தை வீட்டுக்கு வரும்பொழுது நிறைய சந்தோஷம், மகிழ்ச்சி நம்மக்கிட்ட வருதுன்னு நினைக்கிறோம். ஆத்மா வலியை எடுத்துக்கிட்டு வருது. நம்முடைய ரோல், நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நாம் அந்த ஆத்மாவுக்கு அத்தனை அன்பு, அத்தனை சக்தி, அத்தனை வெல்கமிங் எனர்ஜி தரணும். எந்த வலியை அது எடுத்துக்கிட்டு வருதோ அந்த எல்லா வலியும் குணமாகிடணும். ஆனால் அதற்கு நம்மக்கிட்ட இருந்தும் இன்னும் அதிகமான வலி கிடைச்சா, அப்போ நாம் வலி கூட இன்னும் அதிக வலியே சேர்க்கிறோம். நாம் அந்த மாதிரி செய்யவே கூடாது. எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும், எந்த ஒரு ஆன்சைட்டியும், அது குழந்தையை பற்றி மட்டுமில்லை, தன்னோட வாழ்க்கையில் வரக்கூடிய ஏதோ ஒன்றினால் கூட இருக்கவே கூடாது. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ், ஜாபில் உள்ள ஸ்ட்ரெஸ், உங்களுக்கு இப்போ தான் திருமணமாகி ஒரு வருடம்தான் ஆகுது, உங்கள் உறவுகளில் ஸ்ட்ரெஸ் இருக்குது, உங்கள் உடல்நிலை பற்றி கூட ஒரு ஸ்ட்ரெஸ், இந்த எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் அந்த தாய் யார் அந்த ஆத்மாவை வரவேற்கின்றாரோ அந்த ஆத்மாவால் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த தாய்க்கு இருக்கவே கூடாது எந்த ஒரு பயமோ, இன்செக்யூரிட்டியோ, எந்த ஒரு வலியோ. அந்த தாய் இருக்கிறாங்களே அவங்க எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா அவங்க வைப்ரேஷனோட நேரடி பிரபாவம் அந்த ஆத்மா மேலே படும். யார் அவங்க வயிற்றில் வராங்களோ, குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களோட பிரபாவமும் அந்த ஆத்மா மீது படுது. எந்த ஆத்மா அவங்க வயிற்றில் வராங்களோ அந்த ஆத்மா மீது தாயோட பிரபாவம் நேரடியாக படும். குடும்பத்தில் இருக்க மற்றவங்களோட பிரபாவம் அந்த ஆத்மா மேலே படுது, ஆனால் தாயோட பிரபாவம் நேரடியாக படுது. அதனால தான் முதல்லலாம் என்ன சொல்வாங்க, கர்ப்பமாக இருக்கிற பெண்களை பார்த்து நல்ல சித்திரங்களை பாரு, எதிரில் நல்ல படங்களை மாட்டி வை, ஏதா நல்லதாக படி, சாஸ்திரங்களை படி, புனித நூல்களை படி. ஏன்னா உங்கள் எண்ணங்கள் அந்த நேரத்தில் எப்படி இருக்கணும், உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் பவித்திரமாகவும் சக்திசாலியாகவும் இருக்கணும். வலியோ பதட்டமோ நீங்கள் உருவாக்கவே கூடாது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒருத்தரை சந்தித்தேன். அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு கொஞ்ச காலம் முன்பு கர்ப்பிணியாக இருந்த நேரத்தில் அந்த பெண்ணினுடைய தாய்க்கு கேன்சர் இருந்தது. அந்த பெண்ணுடைய கர்ப்பகாலம் முழுவதும், அதுக்கப்புறமா கூட 1.5 வருஷம் தொடர்ந்து பதட்டத்திலேயே இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்களோட தாய் கேன்சரோட லாஸ்ட் ஸ்டேஜில் இருந்தாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, வலி, ஸ்ட்ரெஸ், என்ன நடக்குமோன்ற பயம், இப்படியெல்லாம் தான் அந்த கர்ப்பகாலம், குழந்தை பிறந்த பிறகு காலம் கழிஞ்சிருக்கு. இன்றைக்கி அவங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு 18 வயசாகுது. இன்றைக்கும் அந்த குழந்தைக்குள்ள பயமும் பதட்டமும் ரொம்ப ப்ரீடாமினன்ட் எமோஷனாக, அதிகப்படியான உணர்வாக இருக்குது. அந்த எமோஷன் அவருக்கு எங்கேருந்து வந்தது, அந்த குழந்தையுடைய தாயிடமிருந்து வந்துச்சு. அந்த குழந்தை அப்போது டீட்டாச்சு ஸ்திதியில் இருக்கும் பொழுது தாயினுடைய வைப்ரேஷனை முழுசாக கேட்ச் பண்ணி முடிஞ்சுது. கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது தாயோட வைப்ரேஷனை முழுசாக கேட்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி யாருமே இதை சொல்கிறதில்லை, நல்லா சாப்பிடு, நல்லா உடற்பயிற்சி செய், யோகா பண்ணு, அதனால் பிறக்கிற குழந்தைக்கு அதனுடைய பிரபாவம் படும், இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நல்லதாக சிந்திக்கணும்,
குழந்தையை பற்றி மட்டும் நல்லதாகவே நினைக்கணுங்கிறது கிடையாது, மொத்தமாகவே நல்லதாக தான் சிந்திக்கணும். ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் உங்கள் குழந்தையின் சிந்தனையாக ஆக போகின்றது, உங்கள் குழந்தையோட பர்சனாலிட்டியாக ஆக போகின்றது. இந்த வகுப்பின் தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் தொடர்ந்து கேட்கலாம். நன்றி. ஓம் சாந்தி.